எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி என்பாசு மீது ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ சொல்லாம்பி என்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மிகவும் வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய தலையெழுத்து என்னவோ அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவரனுடைய அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும் நற்பலன்களை சுப அடைய வேண்டும் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாக்கியங்கள் அவன் அடைய வேண்டிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மாபிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் பக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வகரகதி அடையிறதால தான் இந்த தொற்று வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட ஒரு டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்பவும் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க கண்ணிராசி நேயர்களே இந்த சனி குருவுடைய வக்ரம் அதுவும் குறிப்பாக குரு பகவானுடைய வக்ரம் கன்னிராசிக்கு நன்மை செய்கிறது என்பதுதான் உண்மை பொதுவாக கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் குரு பகவான் இந்த நாலு ஏழுக்குடைய குரு பகவான் வக்ரகதி எப்போ ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி வக்ரகதி அடைஞ்சாரோ அல்லது அதிச்சாரம் பெற்றாரோ கரெக்ட் ஏப்ரல் அஞ்சாம் தேதி எப்போ இந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சென்றாரோ இந்த குருவுடைய அதிச்சாரம் நடந்த நாளிலிருந்தே கன்னி ராசிக்கு நேரம் சரியில்லைங்கிறது தான் உண்மை அப்போது ஆறில் இருக்கக்கூடிய நாளுக்குள்ள சுகஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதே சமயம் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் சென்றது கண்ணிக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தியது அதே சமயம் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அப்போ இந்த சனி பக குரு பகவானுடைய அதிச்சாரம் கண்டிப்பாக சனி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சரியாக இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே இந்த குரு பகவானுடைய வக்ர பயணம் நிச்சயம் கன்னிராசிக்கு நன்மையை செய்யும் இன்னிலிருந்தே ஆரம்பிச்சிடும் அப்போ சிம் அந்த கன்னிராசினியர்களே குரு பகவானுடைய வக்ரகதி மற்ற ராசிக்கு எந்த ராசிக்கு நன்மை செய்கிறதோ இல்லையோ நிச்சயமாக கன்னிராசிக்கு பலனை நற்பலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டு மாதத்துலேயே இந்த கன்னிராசி ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளேயே அல்லது ஒரு மே மாதம் மே மாதம் முழுவதுமே ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதங்கள் கன்னிராசி என்பர்கள் படாத துன்பங்களை பெற்றிருப்பார்கள் பல்வேறு புதிய அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் நல்ல ஒரு திறமையான ஆசாமி கூட சமயத்தில் ஏமாந்துட்டு வந்துடுற மாதிரி ஒரு அந்த அந்த நான் எப்படி நடந்ததுனே தெரில சார் நான் ரொம்ப திறமையாக இருப்பான எப்படி நான் ஏமாந்தனே எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் தான் பை செகண்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய புதிய அனுபவங்கள்லாம் கூட ஏற்பட்டு இந்த ரெண்டு மாதங்கள் அப்போ அந்த குரு பகவானுடைய வக்ரம் கன்னிராசிக்கு அது தொழில்துறையாகட்டும் வர்த்தகமாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் சுய தொழிலாகட்டும் அல்லது வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள் மேலதிகாரியுடைய தொந்தரவுகள் குடும்பம் உ உறவு முறைகள் போல் திருமண யோகம் இப்படி எந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும் எல்லாவற்றிற்கும் ஐந்துக்கு வரக்கூடிய குருவால் கன்னிராசி அன்புக்கு நன்மை அதே சமயம் இங்கே ஐஞ்சில் இருக்கக்கூடிய குரு பஞ்சமாதிபதி பஞ்சம் அந்த அஞ்சு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் பாவத்தை நோக்கிய பயணம் அந்த நாலாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்கின்ற பொழுது அங்கே சுகஸ்தானம் அடிபடுகிறது ஆகியனாலே இந்த உறவு முறைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசி அன்பர்களே அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அல்லது உங்களை விட கொஞ்சம் முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆசிகளை பெறுவது நல்லது முன்னோர்கள் அல்லது முதியவர்களுடைய ஆசியை பெறுவது ஆசிர்வாதங்களை பெறுவது இந்த சமயத்தில் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் கண்ணிராசி நேயர்களே அதே போல் சனி பகவானுடைய கொ தொழில் க தொழில் காரகனாக வழங்க வழங்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக உங்கள் தொழிலில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் கன்னிராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டும் தொழில்காரகனாக வரக்கூடிய சனி பகவான் அடைகின்ற பொழுது அதுவும் குருவுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் சுமைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த புதிய கடன்களை வாங்குவது புதிய முயற்சிகள் எடுப்பது புதிய முதலீடுகள் போடுவது போன்றவற்றை கன்னிராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் பொது பலன்தாங்க இவை எல்லாவற்றையும் மீறி உங்களுடைய ஜாதகம் அதுதான் பேசும் அப்போது மிக துல்லியமான பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் அதே போல் பிறக்கின்ற காலத்தில் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி குரு வக்ரம் அப்படின்ற எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு இந்த சமயம் நன்மை நடக்கும் அப்போது இங்கே பிறக்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில் குருவோ சனியோ வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்குமேயானால் அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு இந்த சமயத்தில் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேர்களே நாம் சொன்னதைப் போல எல்லாம் உள்ள அன்னை வாராகி தேவிக்கு வாராகிப்பிடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆகையனால மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபிடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் உங்கள் மனசில் இருக்குமேயானால் உங்கள் சிந்தனையில் இருக்குமேயானால் சமை இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது இல்லை எங்கே தனிப்பட்ட இடம் இருக்குது இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை வாராகியுடைய உத்தரவு அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி